ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸ்பாட் ட்ராவலிங். நாங்கள் ஸ்பாட் ட்ராவலர் ஜான். என் சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் என்ன வீடியோஸ் பண்ண கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டீம் ஆஸ்பே சொல்லிட்டு சேனலோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சார், எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், சப்போர்ட் பண்ணுங்கள். லிவரிஸ் நானும் ஒரு மைக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 20 பேருக்கு உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுங்க. நாங்கள் மேலும் மேலும் உயர்றதுக்கு நீங்கள் தான் முக்கியமான காரணம். சரி, இன்றைக்கில் வீடியோக்களை போகலாம். இன்றைக்கில் வீடியோ இதுதாங்க. டாட்டா பஸ் மோடு, ஓல்டு டாட்டா பஸ் மோடு 1510, 15-10 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பஸ் மோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பஸ் மோட் ரிவ்யூ ப்ளஸ் லிவரி, இது ரெண்டு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இந்த லிவரிக்கு, இந்த பஸ் மோடோட லிவரி வந்துட்டு நான் ஒரு லிவரி பண்ணியிருக்கேன். அதுக்கு பாஸ்வேர்டு உண்டு, சிப்வேர்டு தான் உங்களுக்கு தெரியும். பாஸ்வேர்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் லிவரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த இது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இவங்களுடைய இது பண்ணது யாருன்னா மேட் பாக்ஸ் டீம், அந்த டீமும் பண்ணாங்க. இது ஒரு கேரளா டீமு. நீங்கள் அவங்களுடைய ஆதரவை கொடுங்க. அவங்களுடைய வீடியோ லிங்க் தான் கொடுப்பேன். டைரக்ட் டவுன்லோட் லிங்க் இருக்க வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ பாஸ்வேர்டு இருக்குது லிவரிக்கு. ஸோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மோடு ப்ளஸ் லிவரியோட இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த மோடை டிசைன் பண்ணவங்க யாருன்னா மேட் பாக்ஸ் அவங்க தான் பண்ணாங்க. இது வந்துட்டு இவங்க பெரிய டீம் அப்படின்னா எதுவுமே இல்லை, ஒரு ஸ்மால் டீம் தான். ஆனால் வந்துட்டு பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓல்டு டாட்டா பஸ் மோடு 1510 அந்த இது பண்ணியிருக்காங்க இவங்க. நான் டிரைவ் பண்ணி பார்த்து சூப்பராகவே இருந்துச்சு. இந்த மோடு இது வரைக்கும் தமிழில் யாரும் ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இது லிவரி வந்துட்டு நான் இப்போ ஃபுல்லாகவே சுற்றி காட்டுறேன். லிவரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த பஸ் மோடு ப்ளஸ் லிவரி சேர்த்து ஒரு ரிவ்யூவாக இன்னைக்கு நம்மளுடைய இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எல்லாமே ஓவரால் அனிமேஷன் கீஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வேறு லெவல், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு ஓல்டு மாடல் பஸ்ஸில் இந்த மாதிரி யாருமே அனிமேஷன் கீ கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி, வாங்க நம்ம இப்போ எல்லாமே வரிசையாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். கைஸ், இதுதான் லிவரி சீனிவாசா. இது ரூட்டு கரிசல் குளம் டு விராத்தி குளம், அந்த ரூட்டு. இந்த இதை ஃபுல்லாகவே காட்டுறோம் பாருங்கள். அது மாதிரி இந்த எல்லோ லைன்ஸ் ஒரு சில இடத்துல பெண்டாக இருக்கும், அதை வந்துட்டு அது என்னுடைய மிஸ்டேக்ஸ் இல்லை, இது அந்த அவங்க டிசைன் பண்ணவங்களுடைய மிஸ்டேக்கு. கொஞ்சம் நாங்கள் பெயிண்ட் பண்ணக்கூடிய இது டெம்ப்ளேட்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு கொஞ்சம் பெண்டாக கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் இல்லை, ஃபுல்லாகவே பெண்டாக தான் இருந்துச்சு. நான் தான் கரெக்டாக இது பண்ணி வச்சு நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இது வந்துட்டு ஒரு யூ ஷேப்பில் மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதனால தான் ஒரு சில இந்த மாதிரி லைன்ஸ்லாம் இருக்கக்கூடியது கொஞ்சம் பெண்டர் இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு சின்ன பஸ்ஸு, அதனால தான் வந்துட்டு நான் டிஎன்எஸ்டிசி இந்த மாதிரி மாடல் போடலை. இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய வண்டி மாதிரி இருந்துச்சுன்னா அழகாக போட்டிருக்கலாம். இது வந்துட்டு சின்னதாக இருந்ததுனால தான் இந்த மினி பஸ் மாதிரி போட்டாச்சு. இந்த மினி பஸ் லிவரி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த ரூட்டு வந்துட்டு நான் தேடி பார்த்து தான் எடுத்தது. பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ நம்ம செகண்டு அனிமேஷன் கீஸ் பார்க்கலாம். அனிமேஷன் கீ நம்பர் 1 நம்ம கேபின்குள்ளே தான் பார்க்க முடியும். பாருங்கள், இதுதாங்க கேபினு. நைட் வியூ பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். 3 காரோட ஃபோட்டோஸ் இருக்குது. அப்புறம் ஒரு ஆம்பிளிஃபயர் அந்த இது கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் சுவிச்சஸ், அப்புறம் ஓல்டு டிசைன் மாதிரி கேரளாக்காரங்க க்ரியேட் பண்ணதுனால அந்த கேரளா மெத்தட்லே கொடுத்துருக்காங்க. கேரளா பஸ்ஸஸில் நீங்கள் முக்கால்வாசி பழைய ஓல்டு பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா விசில்ஸ் எதுவுமே கிடையாது, இந்த பெல்லு தான் இருக்கும்.
பேக்ல ஒரு ரோப் இருக்கு, அந்த ரோப்பை இழுத்தாங்கன்னா இந்த இதுல இது சவுண்டு கேட்கும் போது டிரைவர் வந்துட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணுவாரு. இது நீங்க பார்த்துருப்பீங்க, கேரளா சைட்ல இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். மீட்டர் எல்லாமே வண்டிக்குள்ள எல்லாமே வேலை செய்யுது. இதுதான் வந்துட்டு டிரைவருடைய கேபின். இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு இவங்க சட்டர் டைப்ல கொடுத்துருக்கலாம். இப்போ ஏகே பிடி பண்ண மாதிரி சட்டர் டைப் கொடுத்துருக்காங்க, சட்டர் டைப் எதுவுமே கொடுக்கல. வேற மிரர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த ரெண்டு சைடு ஏண்டா கோட் இருக்குன்னு நீங்க எதுவும் கேட்காதீங்க. இது வந்துட்டு அந்த டெம்ப்ளேட்ல உள்ள ஃபால்ட்டு, அதில் கோடு இருந்துச்சு, அதை ரிமூவ் பண்ண முடியல. இது அவங்க கொடுத்ததுல அப்படிதான் இருக்குது. சரி, இப்போ நம்ம அனிமேஷன் கீஸ் பார்க்கலாம். அனிமேஷன் கீ நம்பர் ஒன் பாருங்க, ஸ்டீரிங் வந்துட்டு ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நான் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு பஸ்ஸில் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் காரில் மட்டும்தான் அந்த மாதிரி ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. பஸ்ஸில் வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. எப்படின்னா நான் அசோகன் டாட்டா இந்த மாதிரி வண்டியாக சொல்கிறேன். வேற நீங்க வால்வோ ஸ்கேனியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சரி, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் அனிமேஷன் கீ. செகண்ட் அனிமேஷன் கீ உங்களுக்கு தெரியுமா தெரியாது, அந்த கிராஸ்ல வச்சிருக்கேன். செகண்ட் அனிமேஷன் கீ பாருங்க வருதா, அது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆரோ மார்க் வேணும் போட்டு காட்டுறேன். உள்ள ஒரு டிவி இருக்குதுங்க, அந்த இது இது வேணும் மேலே போகுது, அப்புறம் கீழே வரும். சரி, இது வந்துட்டு செகண்ட் அனிமேஷன் கீ. இப்போ நம்ம தேர்ட் அனிமேஷன் கீ பார்க்கலாம். தேர்ட் அனிமேஷன் கீ டிரைவர் சைடு டோர் ஓப்பன் ஆகுது, சூப்பராகவே இருக்குது. இதுதாங்க ஃபர்ஸ்ட் மூணு அனிமேஷன் கீ. தென் ஸ்பீடு வேற லெவலில் போகுது. ஸ்பீடு டெஸ்ட் வேணால் பார்த்துடலாம், ஹேங்கே ஆகாது. 40 எம்பி கிட்ட வரும்னு நினைக்கிறேன், ஹேங்கே ஆகலை. ஆனால் என்னன்னா வண்டி டயர் கொஞ்சம் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் வேகமாக போகும்போது அந்த ஒரு ஷேக்னஸ் தெரியுது. ஆனால் ஓல்டு பஸ் மாடல் நிறைய பேர் இப்படி கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இப்போ ஓல்டு பஸ் மாடல்லாம் நான் வந்துட்டு ரியலாக பார்த்தது கிடையாது, ஃபோட்டோஸில் வேணால் பார்த்துருக்கேன், ரியலாக பார்த்தது கிடையாது. ஸ்பீடு பாருங்கள், அள்ளி தட்டிட்டு தான் போகுது வண்டி. வேற லெவலில் போகும். ஆனால் பழைய பஸ்ஸோடு 1200லாம் போகும் அப்படின்னு நினைக்காதீங்க, ஒரு 160 இது வரையாவது போகும். இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பீடு டெஸ்ட்டு பண்ணலாம், அதுக்கப்புறம் நான் காட்டுறேன், அப்புறம் உங்களுக்கே தெரியும். வண்டி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வைப்பர், வாவ் கடவுளே. இப்போ இந்த மாதிரி மினி பஸ்ஸஸ்லாம் ஒரு சில இடத்துல நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மாதிரி பஸ்ஸஸ் யாரும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரியே ஒரு பஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோ நீங்கள் அனுப்புங்க. இந்த இது பண்ணணும், ஏன்னா வந்துட்டு லிவரி பண்ணணும். லிவரி வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம், கஷ்டப்பட்டு தான் தேடினேன், எதுவுமே கிடைக்கல அவ்வளோ ஈஸியாக. தென் அனிமேஷன் கீ நம்பர் 2 வந்துட்டு ரெண்டு என்ன இருக்குதுங்க பாருங்க. 2 அமுக்குனா போர்டு இதில் நமக்கு ரூட்டு காமிச்சுது, அது வந்துட்டு ரிவர்ஸ் கேமராவாகவும் யூஸ் ஆகுது. தென் உள்ள டிவியும் இதாகுது. வைப்பர் ஓகே, சூப்பராக நைட் வியூ வந்தாச்சு. ஹெட்லைட்ஸ் போட்டிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய போர்டும் தான் தெரியுது. எல்லா போர்டுலையும் ஓரளவுக்கு லைட்டிங்ஸ் கொடுத்துனா நல்லா இருந்திருக்கும். அதேமாதிரி பழைய டாட்டா இருக்கிற மாதிரி இந்த ஸ்குவேர் ஷேப்பு
ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. தென் சைட்டில் வந்துட்டு உள்ள நீங்கள் என்றைக்கும் பார்த்துருப்பீங்க, அந்த அங்கங்கே உருண்டை உருண்டையாக தான் இருக்கும், அந்தல இது கொடுத்துருங்க. சீலிங்கில் மட்டும் நம்ம பழைய டிஎன்எஸ்டிஸில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் இவ்வளோதான் இருக்குதா அப்படின்னு கேட்பீங்க. லைட்டிங்ஸ்லாம் வந்து நின்றுருக்காங்க பாருங்க, இப்போ சூப்பராகவே இருக்கும். நல்லா இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க, நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. உள்ள இன்ஜின் கவருக்கு உள்ள அதில் வந்துட்டு இன்ஜின் பக்கத்தில் உள்ள கம்பிலாம் இருக்கும், அந்த இடத்துல வந்துட்டு அவங்க லைட்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க. உள்ள இப்போ ப்ரைவேட் பஸ்லாம் பார்த்துருக்கீங்க ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இதில் அந்த டாப்லேயும் லைட் இருக்குது. இந்த நம்மளுடைய அது உள்ளது என்ன சொல்லுவாங்கன்னு கொடுங்க, டேஷ்போர்ட்லேயும் வந்துட்டு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. வேறு உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி கலர் லைட்டிங்ஸு எதிர்பார்க்க முடியாது. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த லக்கேஜுக்கு உடைய ஹோல்டர் இருக்குது. அப்புறம் பேக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டாடா பஸ் மோட்லேயே லைட்டிங்ஸ் வைக்கலாம் அப்படின்னு இந்த அளவுக்கு இருக்குது. சரி, ஆஷ்யூஸ்வல் அப்படி சொல்கிற மாதிரி சொல்லி முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோ லவ் நோ பெயின், என்ஜாய் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு டாடா பை பை, சி யூ ஃப்ரம் ஸ்பாட் ட்ராவலிங், பாய். We'll be right back.